Hello guys, welcome to my channel. In our channel, mutton biryani pressure cooker la eppadi seiyiradhu and also without any biryani masala eppadi super taste ana mutton biryani seiyalam appdin solla paathom. And video ku la poradhukku munnadi neenga nama channel la first time paakringa marakama nama channel la subscribe pannikonga. So first nama biryani seiya paathradhana cooker ah konjam heat pannittu and adula vandha na oru 2 tablespoons of ghee vandu add pannirken. And ghee கூட தேவையான அளவுக்கு எண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த oil கொஞ்சம் நல்லா சூடானதோ all spices ஆன எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். Like bay leaves, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாமே இதல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோம். தின்னா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ்ட் அனியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து நான் 4 கிரீன் சில்லிஸ் வந்து ஸ்லிட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். அண்ட் இது கூட நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான சால்ட்டு லைக் கல் உப்பு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே நான் அது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தயிரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். அண்ட் நான் மட்டன் வந்து வெங்காயம் ஒரே ஒரு பாதி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலருக்கு நல்லா வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா இந்த மட்டன் கூட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்டும் வந்து மட்டனில் ஃபுல்லாக இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நமக்கு பிரியாணிக்கு தேவையான தண்ணீர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் ஸ்டாக் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக புதினா இல அண்ட் ஒரு 1 ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீயும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 விசில்ஸ் ஹை ஃப்ளேமாக இருந்தால் 2-3 விசில்ஸ் வைக்கலாம். அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா ஒரு 1-2 விசில்ஸே போதுமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் எந்த விதமான பிரியாணி மசாலா ரெடிமேட் மசாலா அண்ட் ஹோம்மேட் மசாலா எதுவுமே இல்லாமல் வெறும் சில்லி பவுடர் அண்ட் சில்லிஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.